ஸ்கின் நல்லா ஸ்மூத் ஆகுது, ஸ்கின் ஸ்மூத் ஆகுது, நல்லா ஸ்மூத் ஆகுது, நல்லா க்ளோ கிடைக்குது அப்படின்னு. கலர் எல்லாம் வருதா? அது அந்தந்த சோப்புக்குள்ள பெனிஃபிட் அது அது. கேஸ் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ வந்து நார்மலா நம்ம ஜூஸ் நம்ம குடிச்சாலே வந்து கலர் கோல்டு மாதிரி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷைனிங் கலர் வரும் கண்டிப்பா. ஸோ கலர் வர சோப் அதுவும் 60, ஃப்ளவர்ஸ் எல்லாமே 60, ஃப்ளவர்ஸ் எல்லாம் 60. ஆமா, ஹெர்பல்ஸ் எல்லாம் 50 தான். செம்பருத்தி ஸ்கின் க்ளோ ஆகும், நல்லா தெரியும். அதெல்லாம் யூஸ் வெறும் அந்த செம்பருத்தி பூ அப்படியே பச்சையா அரைச்சி நான் வந்து ஆட்டுப்பால் ஊத்தி செய்யறேன். ஆட்டுப்பால்? ஆமா, அந்த ஓபன் பூல் சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆமா, அதெல்லாம் குக்கும்பர் சோப்பு குறையுது, நல்லாவே கூலிங்காவும் இருக்கும். என்ன அவங்க ஒரு சோப்பு ரெண்டு சோப்புன்னு கேட்காம குறைஞ்சது ஒரு 20 சோப்பு கிட்ட வாங்கினாங்கன்னா தாராளமா 20% நார்மலா கஸ்டமர் கொடுக்குற பிரைஸ்ல இருந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ணி. ஃபேஸ் வாஷ் எல்லாம் இருக்கா? ஒரிஜினல் லெமன் விட்டமின் சி ஃபேஸ், விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், பியூர் ஆலோவேரா ஜெல். ஓகே, இது எதுக்கு யூஸ் இந்த ஆலோவேரா ஜெல்? இது நைட் நம்ம ஸ்கின்ல அப்ளை, இதெல்லாம் நைட் யூஸ் பண்றது. இது குளியல் பொடி, குளியல் பொடின்னு ஒரு சோப்பு இருக்கு. இது ஜென்ஸ் ஸ்பெஷல். சில்ட்ரன் பா, வெல்கம் பேக் டு தி சேனல், அண்ட் திஸ் இஸ் யுவர் பாய் சாம். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில்பட்டிக்கு வந்திருக்கோம். கோயில்பட்டி ரொம்ப ஃபேமஸான ஊர், கருப்பட்டிலாம் கூட ரொம்ப ஃபேமஸ், அங்கதான் வந்திருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சோப் மேனுஃபேக்சரர்ஸ் தான் வந்து ரிவ்யூ பண்றதுக்காக வந்திருக்கும். அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா பியூர்லி ஒரு ஹெர்பல் பேஸ்டு ஒரு கம்பெனி. ஸோ இவங்களோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சக்தி, சாய்ரா காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா இவங்க சோப்புக்கு ரொம்ப ஃபேமஸா, இவங்க கிட்ட ஒரு 50 வெரைட்டிஸ் ஆஃப் ஹெர்பல் சோப் இருக்குங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா பியூர் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ்ல இருந்து, ஸோ இதெல்லாம் வச்சுமே இவங்க வந்து சோப் வந்து பண்ணிருக்காங்க. உங்களோட பியூட்டிக்குமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இவங்களை போய் நம்ம ரிவ்யூ பண்ண பாறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து புதுசா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்களோட ஆண்டர்பிரினர், இவங்களோட கம்பெனி எப்படி டெவலப் பண்ணாங்க, இந்த சோப் எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, என்னென்ன சோப்ஸ் இருக்கு, மற்ற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பாக்க போறோம். சோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம அப்படியே வீடியோ பாருங்க. நிறைய பேருக்கு அப்படியே நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம கீதா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோப் கம்பெனி அண்ட் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. சோ உங்க கம்பெனி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சேன் இது. சரி, அப்ப அதுக்கு முன்னாடி வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4-5 சோப்பு வெரைட்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கற்றாழை, மஞ்சள் படி, அப்படி வீட்டில் உள்ள சின்ன சின்ன ஐட்டத்தை வச்சு சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்ன லெவலில். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எதை வச்சு பண்றேன், நல்லா இருக்கே நல்லா இருக்கே, மற்ற சோப்போட நல்லா இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ வெரைட்டி செஞ்சிருக்கு. இப்போ 50 வெரைட்டிஸ் இருக்கு. 50 வெரைட்டிஸ் சோப் இருக்கு. என்ன யூஸ் பண்றீங்க உங்களோட சோப்ல? நீங்க சோப்ல வந்து எல்லா சோப்லயும் ஒவ்வொரு நேச்சுரல் இன்கிரிடியன்ட் இருக்க மாதிரி பண்ணிருப்பேன். கத்தாழைன்னா கத்தாழை, அதுல வேப்பிலை, கடலை மாவு, கேரட், தக்காளி, பப்பாளி, அப்படி வந்து எது எதெல்லாம் கேள்விப்பட்டா பியூட்டிஸ்னு எதுக்கு எது என்ன என்ன ஐட்டம் கேள்விப்படுறோமோ அதெல்லாம். செம்பருத்தில கூட ஒரு பியூட்டி டிப்ஸ் இருக்குது அதுல, அதனால செம்பருத்தி. ஆவாரம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆவாரம்பு, ரோஜா இதழ். நீங்களும் வந்து இந்த சோப் தான் யூஸ் பண்றீங்க? ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலா இது பண்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு நானும் என்னோட பாப்பா என்னோட பையன் மூணு பேருமே ஹஸ்பண்ட் அங்க மில்ட்ரில இருந்தாங்க. நாங்க வீட்லயே ரெடி பண்ணி வீட்லயே தான் யூஸ் பண்றது. நாங்க வெளியில வாங்க. வந்து ஒரு பிசினஸா பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஐடியா? அது வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தேன். என்ன பண்றேன் நீ வீட்டுல உள்ள சோப்பு தான் யூஸ் பண்றேன், எங்களுக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு கேக்குற மாதிரி. அப்ப கொடுக்கும்போது அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த லாக்டவுன் டைம் தான் எனக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட். வீட்டுல சும்மா இருக்க முடியல, என்ன மாதிரி ஒண்ணு பண்ணுவோமே எந்த மாதிரி பண்ணுவோமான்னு அந்த லாக்டவுன் டைம்ல ஆரம்பிச்சுதான். கெமிஸ்ட்ரினா இப்ப கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் ஆச்சு. என்னெல்லாம் என்ன படிச்சீங்க இதுல? எம்எஸ்சி எம்எட் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். இதுல இப்ப பாத்தீங்கன்னா நுரலாம் வருமா? இப்ப கெமிக்கல் யூஸ் பண்ணாதானே பாத்தீங்கன்னா மத்த சோப்புல நுர வரும்? இல்ல, நுர வந்து நார்மலா வந்து நம்ம யூஸ் பண்ற சோப்பை விட கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம். நுர வரும் ஆனா அது லைக் மில்க் சோப்ல வேணா கொஞ்சம் கம்மியா வரும். அதுல மில்க் ஆட் பண்ணிருக்கனால அதுக்குள்ளதை காட்டும்ல, அந்த ஆட்டுப்பால் ஆட் பண்ணிருக்கும் போது அதுல உள்ளது கொஞ்சம் நுர கம்மியா தான் வரும். அது யூஸ் பண்றவங்க ஆரம்பிச்சவங்க வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஸ்கின் நல்லா ஸ்மூத் ஆகுது, நல்லா ஸ்மூத் ஆகுது, நல்லா க்ளோ கிடைக்குது அப்படின்னு. அது அந்தந்த சோப்புக்குள்ள பெனிஃபிட் அது அது. குப்பமேனா வந்து இந்த அரிப்புலாம் சரியாகிறது, வேப்பலையும் அரிப்பு சரியாகும், சன்டேன் இருக்கவங்களுக்கு கத்தாழையும் முதல்ல நல்லா கியூர் ஆகும். கத்தாழை சோப்ல கத்தாழ சோப்பு எல்லாமே வந்து இந்த ஹெர்பல் இதெல்லாம் வந்து நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க? உங்ககிட்ட நீங்களே வளர்க்குறீங்க போல கார்டன்லாம்? ஆமா, ஃபர்ஸ்ட் கார்டன் மாதிரி கார்டன்ல இல்ல, வெளியில கலெக்ட் பண்ணி தான் பண்ணோம். கொஞ்சம் பெரிய லெவல் ஆகும் போதுதான் என் ஹஸ்பண்ட் வந்து சரி நம்ம ரொம்ப வெளியில அலைஞ்சி பண்ண முடியாது, கிடைக்காம போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிதான் வீட்டுக்குள்ள இடம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நாங்க அப்படியே வச்சு ஓரளவுக்கு வளர்த்துட்டோம். காஞ்ச
காமிச்சேன்னா அப்படியே அதை ஒதுக்கிடுவேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சோப்ஸில் இருக்கிறது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வருது இல்லையா, அது அது எப்படி? ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நான் ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்கவே இல்லை. நேச்சுரல்னு வந்து ஃப்ராக்ரன்ஸே வேண்டாம் அப்படிங்கிறத பியூராகவே இருக்கட்டும் நினச்சேன். ஆனால் கஸ்டமர் தான் வந்து ஸ்மெல் கொடு இருந்தால் தான் எங்களுக்கு குளிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் உங்கள் சோப்பை விடவும் மனசு இல்லை, எங்களுக்கு ஸ்மெல் தேவை. இப்படி கேட்கறதுனால ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஸ்மெல்லையும் ரொம்ப செலக்டிவாக ஆர்கானிக் ஸ்மெல் எங்கே கிடைக்கும் எந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகாது ரொம்ப அலைஞ்சி கண்டுபிடிச்சி நீம் எசன்சியல் ஆயில் ஆலோவேரா எசன்சியல் ஆயில் அப்படின்னு கலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வாங்கி சேர்த்துருக்கேன். ஸ்மெல்லும் அப்படியே ரொம்பலாம் வராது, கஸ்டமரோட திருப்திக்காக கொஞ்சம் ஸ்மெல் வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபர்ஸ்ட் சோப் என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் ஆலோவேரா, வீட்டில் உள்ள ஆலோவேரா அப்படியே கண்டுபிடிச்சதா? ஆமா பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கத்தாழைக்குள்ள இருக்கிற அந்த ஜெல் அந்த கலர்லயே இருக்கு. எப்படி இது அந்த கலர்லயே இருக்கு? அப்படியே அந்த ஜெல் மட்டும் தான், அந்த ஜெல் தான், அந்த ஜெல் தான் சோப் பேஸ், அதோட ஜெல் அவ்வளவுதான். அப்ப இந்த இந்த சோப் யூஸ் பண்ணா இப்ப நம்ம நார்மலா நம்ம கத்தாழை யூஸ் பண்ணோம்னா என்ன யூஸ் இருக்கோ அதே தான் கண்டிப்பா இருக்கும். ஆக்சுவலா இது என்ன யூஸ்னா வந்து இந்த வெளியில சன்லயே ரொம்ப நேரம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இது நல்ல பெஸ்ட் சோப்னே சொல்லலாம். மேக்ஸிமம் ஜென்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க இது. சோ ஹெர்பல்னால நம்ம எப்பயுமே கத்தாழை எடுத்து போட்டுட்டு இருக்க முடியாது, அதுக்கு பதிலா இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ரிசல்ட் தான். கண்டிப்பா ரிசல்ட். என்ன பிரைஸ்ல தெரியுங்க இது? 50 ரூபீஸ். 50 ரூபீஸ் தான். ஆமா. இது ஒவ்வொன்னு ஒவ்வொரு யூஸ் சொல்றீங்க. இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சோப் செஞ்சு அதை ரெண்டு நாள் குளிச்சிட்டு தான் வெளியில கொடுப்பேன், அவ்வளவு பயம். என்னதான் நம்மளே பண்ணாலும் நம்ம ஹேண்ட்ல பண்ணாலுமே எது வந்து எஃபெக்ட், நான் போடுவேன், என் ஹஸ்பண்ட போட்டு பாருங்கமே. ஒரு சில்ட்ரன்ஸுக்காக யூஸ் பண்ணா குழந்தைங்க தான் யூஸ் பண்ணுவேன், என் குழந்தைங்க தான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் தைரியம் ஆச்சு. இப்போ வந்து சரி நல்லா வருது, ஒன்னும் ப்ராப்ளம் வராதுன்னு கொஞ்சம் ரீசெண்டா தான் அப்படி அப்படி செய்ய செய்ய கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ இது வந்து இப்ப எப்படி நீங்க சேல் எங்கெல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் எங்கெல்லாம் இருக்காங்க? கஸ்டமர் பேஸ்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட சரௌண்டிங்ஸ், செகண்ட் ரிலேஷன்ஸ், ரிலேஷன்ஸோட சரௌண்டிங்ஸ். இப்போ வந்து அந்த அளவுக்கு தான் நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு. இது வந்து சென்னை, இப்ப மத்த ஊர் வெளியூர், நார்த் இந்தியா, சென்னைக்கு போகுது, ஆந்திரா கேரளா வரைக்கும் போகுது. ஆக்சுவலா வந்து நான் மிலிட்டரி மேன் ஒய்ஃப்னால நார்த் சைடுல இருந்து நிறைய பேர் கேட்பாங்க, என்னால கொஞ்சம் வந்து அதை பண்ண முடியல, கொரியர் ஷிப்பிங் வந்து 200 ₹50 சோப்புக்கு 200 கொடுத்து ஷிப்பிங் அனுப்ப முடியுமா? அவங்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்காங்க. நிறைய சோப்பு வாங்கினா நீ அனுப்பலாம், நிறைய சோப்பு வாங்கினா அனுப்பலாம், அவங்க அதுக்கும் ரெடியா தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து வாங்கி இப்ப செல்லர்ஸ், ஏன்னா நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க, கண்டிப்பா உங்ககிட்ட வாங்கி ரீசெல்லர்ஸ் எல்லாம் வந்து எப்படி? ரீசெல்லர்ஸ் எனக்கு இப்போ 20 ரீசெல்லர்ஸ் கிட்ட இருக்காங்க. இதுவும் அப்படியே பார்த்து அவங்க ஜாயின் ஆகிக்கலாம். ஆமா, ஜாயின் ஆகி வீடியோ பாக்குறவங்க வந்து, வீடியோ பாக்குறவங்களும் யாருக்காவது இந்த மாதிரி வீட்ல இருந்தே பண்ணனும் ஐடியா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நீங்க ஹோல்சேல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமா, கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். நீங்க கொடுக்கற பிரைஸ்ல இருந்து எவ்வளவு உங்களுக்கு கம்மியா? 20% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறேன். என்ன அவங்க ஒரு சோப்பு ரெண்டு சோப்புன்னு கேட்காம குறைஞ்சது ஒரு 20 சோப்பு கிட்ட வாங்குனாங்கன்னா தாராளமா 20% நார்மலா கஸ்டமர் கொடுக்கற பிரைஸ்ல இருந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறேன். அப்படி பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஒரு சோப்பு ரெண்டு சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஆமா அப்படி கூட பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வேண்டாம், அப்படி கூட பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு திருப்தியா இருந்தனா அவங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு சொல்லலாம், ரீசேலும் பண்ணலாம். மினிமம் 1 kg இப்ப 40 வாங்குறாங்க கொரியர்ல, கொரியர் சார்ஜ். ஆமா, அதை தாண்டி கொஞ்சம் அந்த ஷாம்பூ ஆயில் எல்லாம் விருப்பப்படுறவங்க 2 kg வாங்கிக்கிடுவாங்க. ஷாம்பூ ஆயில் எல்லாமே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்ச சோப்பு கத்தாலன்னு சொன்னனா ரெண்டாவதே நான் ஆவாரம் பூ தான் இறங்கினேன். ஆவாரம் பூவா? ஆமா, ஏன்னா வந்து இது பர்சனலா எனக்கு பிடிக்கும். இந்த பேஸ்ட் எல்லாம் அரைச்சு பேஸ்ட்ல போடுவேன், பேஸ்க்கு போடலாம். அந்த அம்மா போட்ட டைத்துல எனக்கு நல்லா கியூர் ஆச்சு, அந்த தழும்பலாம். சரி சரி, தழும்பலாம் போயிருமா? தழும்பு, அம்மா தழும்பு போயிரும். ஆவாரம் இந்த சோப் யூஸ் பண்ணவா? கண்டிப்பா. என்ன விலை இது? இது 60 ரூபீஸ். ஓகே, நீங்களே பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. ஆமா, இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இதுதான். ஆமா, அதுதான். இப்போ வந்து எனக்கே தெரியாம நிறைய பேர் இந்த சோப் பத்தி நிறைய சொல்றாங்க. நான் சொன்னது அது சொன்னேன், அது எல்லா ப்ராப்ளமும் சரியாகற மாதிரி சொல்றாங்க. பொரி பொரியா இருந்துச்சு, கணித்தி எல்லாம் போகுது, பருவெல்லாம் போகுது. ஆமா, நல்லா கலர் கொடுக்குது, க்ளோவா இருக்குது. ஆவாரம் பூ சோப், ஆவாரம் பூ சோப், நேச்சுரல் ஆவாரம் பூல இருந்து நேச்சுரலா வந்த இருக்குல அந்த ஃப்ரெஷ் பூ தான். அது அது காய கூட விடுறது இல்ல. கேஸ் பாத்தீனா ஆவாரம் பூ வந்து நார்மலா நம்ம ஜூஸ் நம்ம குடிச்சாலே வந்து கலர் கோல்ட் மாதிரி நமக்கு வரும் அப்படினு சொல்லுவாங்க. ஷைனிங் கலர் வரும். கண்டிப்பா. சோ கலர் வர சோப் செம்பருத்தியும் கம்மியா சொல்ல முடியாது. செம்பருத்தியும் நல்ல எஃபெக்ட்டா இருக்கும். செம்பருத்தி சோப் அப்படியே ஸ்கின் க்ளோ ஆகும், நல்லா தெரியும். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வெறும் அந்த செம்பருத்தி பூ மட்டும் போட்டு பண்ணீங்க. அப்படியே பச்சையா அரைச்சி அந்த பேஸ்ட் வந்து அந்த சோப்ல போட்டு அப்படியே சேரும். இது வந்து இதும் கலர் நல்லா ஷைனிங், நல்லா ஷைனிங் கொடுக்கும். இதோட ரேட்லாம் அது 60. ஃப்ளவர்ஸ் எல்லாமே 60. ஃப்ளவர்ஸ்லாம் 60. ஆமா, ஹெர்பல்ஸ் எல்லாம் 50 தான். ஹெர்பல்ஸ் வந்து குப்பைமேனி பத்தி சொல்லியாகணும். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த சோரின்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படிதான் கேட்கவே செய்வாங்க. சோரி சரங்க. ஆமா, என் பையனுக்கு அப்படியே சொரியல் சொரியலா இருக்குன்னு சொல்லி தான் கேட்பாங்க. அது வந்து வெளியே போய் விளையாண்டு வருவாங்க பண்ணல, ஹாஸ்டல்ல இருக்கறவங்க. அதுவும் தான். அப்புறம் அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நாள புண்ணு ஆறலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கால்ல புண்ணு இருந்துச்சு ரொம்ப நாள கியூர் ஆகல அப்படின்னு. முதல்ல என் ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. கீதா நல்லா குறையுது கீதா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா சுகர் பேஷண்ட் ஆறாத புண்ணு, ரொம்ப நாள் ஆறவே இல்ல, ஹாஸ்பிட்டல் போயும் அந்த புண்ணு ஆறவே இல்லங்கிறது அது நல்லா கியூர் ஆகும். இது எப்படி குப்பை மேனியை வந்து பேஸ்ட் ஆக்கி? ஆமா, குப்பை மேனி ஒரு எங்க வீட்டுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்களே, நிறைய குப்பை மேனியா வளர்த்திருக்கோம்ல,
அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மில்க்ல போட்டு ட்ரையா இருக்கு, அது கொஞ்சம் அந்த ட்ரை எல்லாம் நல்லாவே கிளியர் பண்ணிடும். அது
ட்ரை இல்ல, எனக்கு நார்மல் ஸ்கின் தான். ஆனா தக்காளி சோப்பு வேணும் அது. இது அணி சோப்பு, அணி உள்ள அணி எல்லாம் இருக்கா? அணியே தான், அணியே செஞ்சிருக்கீங்க. பியூர் அணி தான். எவ்வளவு இது? 90 ரூபீஸ். அணி எல்லாம் ரேட் அதிகம் இல்ல? ஆமா ரேட். எவ்வளவு நீங்க இன்கிரீடியன்ஸ் போடுறீங்க இந்த சோப்புனா? சோப்பு வந்து ஒவ்வொரு சோப்புக்கும் இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் போடணும்னு ஒரு ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோ தாண்டி போறது நம்மளுக்கு சோப்பு மாதிரி இருக்காது. சோப்பு கண் இதே வராது. அப்படி கொஞ்சம் குளுகுளுன்னு அந்த மாதிரி ஆயிரும். அந்த இதுக்கு எவ்வளவு போடணுமோ அவ்வளவுதான். ஆன்டி அலர்ஜி. இது வந்து ஒரு சித்தா மெடிசன். கார்போஹைட்ரேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வச்சு பண்ணிருக்கிறது. என்ன யூஸ் இது? அலர்ஜி தான். நம்மளுக்கு வந்து இந்த குப்பை மேனி அதெல்லாம் கியூர் ஆகாத அலர்ஜி, ரொம்ப நாள் இருக்கிற அலர்ஜி அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஆன்டி அலர்ஜி சோப் போட்டனா கியூர் ஆகும். சோப்புல எத்தனை வெரைட்டி வந்து? அதுல வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிருப்பேன். அந்த ஆன்டி அலர்ஜில வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிருப்பேன். கேரட் சோப். இது வந்து ஸ்மால் சைஸ் தான் இருக்குது. இப்போ போயிருச்சு பெரிய சோப்பு. பெரிய சைஸ் வந்து 70 ரூபீஸ். 110 கிராம் கேரட் வந்து கலர் ஆகுமா? ஆமா கலர் தான். கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஃபிளேவர் பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது என்ன? பொட்டேட்டோ சோப்பா? பொட்டேட்டோ சோப். அது மில்க் வித் பொட்டேட்டோ. இது பொட்டேட்டோக்குள்ள எல்லா லேடிஸ்க்கு கொஞ்சம் தெரியும்ல, கருவளையம் போகும், கரும்புள்ளி போகும் அப்படிம்பாங்கல்ல, அதுலயே வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு மில்க், மில்க் பொட்டேட்டோ அந்த சேன்ஸ் இது 75. பீட்ரூட் சோப் இருக்கு, பப்பாயா இருக்கு, பப்பாயா சோப் இருக்கு, அரிசி மாவுல இருக்கு, அரிசி மாவு சோப். அரிசி மாவும் நல்லா கலர் கொடுக்கும். ஆரஞ்சு சோப் அது. ஆரஞ்சு சோப். ஆரஞ்சு சோப்பா? ஆரஞ்சு மாதிரி இருக்குமா அது? ஆரஞ்சு சோப்பு பழத்தை வச்சு செஞ்சதுதான். ஆரஞ்சு ஃப்ரூட் தான். என்ன இந்த ஆரஞ்சு பழம் மட்டும் அப்பப்ப கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சில நேரம் அந்த பழம் வந்து டார்க் ஆரஞ்சுல இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற கலரை வச்சுதான். எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் சேர்க்கறது கிடையாது. அந்த ஆரஞ்சு ஃப்ரூட்ல என்ன கலர் இருக்கோ அதுதான். இதோட பெனிஃபிட் கலர் வருமா? ஆமா. வேர்வை ஸ்மெல் அடிக்கும்னு சொல்றவங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே இப்போ ஒரு யூஸ் இருக்கு. ஆமா. ஆரஞ்சு லெமன் ரெண்டுமே வந்து 70. உங்ககிட்ட 100 பீஸ்க்கு 200 பீஸ், 300 பீஸ் வாங்கினாலும் நீங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்சம் டைம் கொடுத்துடலாம். ஏன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். அதெல்லாம் கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கோட் மில்க் சோப்பை கேட்டுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, பாலே கிடைக்கலமா சொன்னா சரிக்கா அப்படின்றாங்க. ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சரிக்கான்றாங்க. ஓகே கைஸ், சூப்பர். இங்க பாருங்க, இவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் சோப் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. சோப்லேயே இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நான் நினைக்கிறேன். இவ்வளவு சோப் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ நீங்க இவங்க கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா பிரைஸ் அனுப்புவாங்க. நீங்க அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெலிவரி 2 days ஆயிருமா? 1-2-3 days தான். உங்ககிட்ட வந்து வேற யார் யாரெல்லாம் சோப்பு வாங்குறாங்க? லேடிஸ், அப்புறம் ஸ்கூல்ல என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் மெட்ஸ், ஸ்கூல் மெட்ஸ், பசங்க வந்து நான் டியூஷன் எடுக்கும் போது உள்ள டியூஷன் பசங்க வந்து வாங்குவாங்க. அவங்கெல்லாம் பருவா இருக்கு அப்படின்னு? ஆமா, நிஜமா பசங்க தான் இப்ப ரொம்ப குழியா இருக்குது கண்ணத்துல. அக்கா அந்த குழி எல்லாம் மூடணுமே அக்கா அப்படின்னு கேட்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணி கொஞ்சம் அந்த குழிக்கு ஆக்சுவலா வந்து குக்கும்பர் சோப் நல்லா கியூர் ஆகும். நீம் சோப் வேற இருக்கு. நீம் சோப் இருக்குது, ஹெர்பல் எல்லாமே இருக்கு, துளசி இருக்கு. துளசி இருக்கும். துளசி வந்து நல்லா பிம்பிள் கியூர் ஆகும். அந்த ஓபன் போர் சொல்லுவோம் பாத்தீங்களா, அது வந்து குக்கும்பர் சோப் குறையுது, நல்லாவே கூலிங்காவும் இருக்கும். சோ கைஸ், இந்த சோப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லைக் கொடுங்க. உங்களுக்கு எந்த சோப் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் அதை தாண்டி கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நீங்களே செஞ்சதா? ஆமா, 1 மந்த் ஆகுது இந்த காஸ்மெட்டிக்ஸ். எடுத்து காட்டுங்க என்ன நல்லா வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் ஆலோவேரா மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. ஆலோவேரா ஜெல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பியூர் ஆலோவேரா ஜெல். ஓகே, இது எதுக்கு யூஸ் இந்த ஆலோவேரா ஜெல்? இது நைட் நம்ம ஸ்கின்ல அப்ளை, இதெல்லாம் நைட் யூஸ் பண்றது. நைட் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேனா மார்னிங் வந்து கொஞ்சம் வந்து முதல்ல ஸ்மூத்னஸ் இருக்கும். அதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஆலோவேராக்குள்ள எஃபெக்ட். என்ன ரேட் இது ஆலோவேரா ஜெல்? 100 ரூபீஸ். அதுக்கு அப்புறம் இது நல்லா போகுதுன்னு கொஞ்சம் பெரிய டியூப்ல போட்டேன். இதுவும் ஃபேஸ்க்கு போறதா? அதே ஆலோவேரா ஜெல் தான். அது 50, இது 100 கிராம். ஓகே, அது கூட இந்த டியூப் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கின எல்லாம் ஒரு ஆசை தான், கொஞ்சம் நல்லா வந்து பண்ணலாம் அப்படின்னு. 100 ரூபீஸ். இதுவும் ஃபேஸ்க்கு நம்ம போடலாம், ஸ்கின்னுக்கு இருக்கும். அது 50 கிராம், இது 100 கிராம். இது ஃபேஸ்க்கு யூஸ். நைட் ஜெல் இது. நைட் ஜெல். அண்டர் ஐ ஜெல். இது கண்ணை சுத்தி போட்டுக்கிட்டா கருவளையம் குறையும். அப்படியா? நேச்சுரலா எல்லாமே. ஐ ஜெல் ரேட்? ஐ ஜெல் 120 ரூபீஸ் இது. சோ இது என்னது? இது வந்து அவகேடா நைட் கிரீம்னு. அவகேடா ஃப்ரூட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த ஃப்ரூட்ல பட்டர் ஃப்ரூட். ஆமா, இதுவும் நைட் தான். நைட் போடுறது ஆக்சுவலா நைட் போட்டா நம்ம ஃபேஸ்ல அந்த கிரீம்ல கூட கொஞ்சம் நேரம் ரொம்ப 8 hours இருக்கும்ல, அப்ப ரிசல்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ வந்து டே கிரீம் வேணும்னு கேட்டதுக்காக இப்போ ரீசெண்டா செஞ்சது இந்த சாஃப்ரான்ல செஞ்சிருக்கேன். இது காலையில போட்டுக்கலாமா? இது மார்னிங் போடுறது. ஆக்சுவலா இப்ப ரெண்டு தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க டே கிரீமே. இது வந்து சாண்டல்வுட்ல பண்ணது. என்ன ரேட் இதெல்லாம்? 150 ரூபீஸ். 150. இதுல என்ன பெனிஃபிட்? சாஃப்ரான் வந்து கலர் தான், நார்மல் கலர் கொடுக்கறதா, கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், பிம்பிள் மார்க்ஸ் இருந்தா குறையும். சாண்டல்வுட் எல்லாருக்குமே சாண்டல்வுட் பிடிக்கும்ல. நான் சூஸ் பண்ணி ரெண்டு ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னும் டே கிரீம் அடுத்தடுத்து பண்ணுவேன். இது எடுத்தீங்கன்னா லிப் ஒயிட்னிங் கிரீம், ரோஸ் பெட்டல்ஸ் பட்டர் எல்லாம் வச்சு பண்றது. இது லைட் மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது எப்படி எடுத்து கையில எங்கனால அப்ளை பண்ணலாம்? ஃபேஸ்ல இந்த விண்டர் சீசன்ல அப்படி ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நல்லா. என்ன ரேட் இது? 50 கிராம், 100 ரூபீஸ். இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணதுதான். இது வந்து மஸ்கிட்டோ ரிப்ளண்ட். கிட்ஸுக்கு தடைய விட்டனா கொசு பக்கத்துல வராது. அப்படியே அந்த ஹெர்பல்ஸ்க்கு நிறைய பேர் விரும்புவாங்கல்ல, கிருமி நாசினி மாதிரி பக்கத்துல வந்து எதுவும் வராம இருக்கிறது. என்ன ரேட் இது? 100 கிராம் இருக்கும், 300 ரூபீஸ். இது அவகேடா ஃப்ரூட்ல பண்ற ஸ்க்ரப். ஆக்சுவலா அந்த கிரீம்ல வந்து 5 வெரைட்டியா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு ஜெல்லு, இன்னொன்னு வந்து கிரீம், அப்புறம் ஸ்க்ரப், அப்புறம் பேக். இது வந்து இந்த விண்டருக்காக ரெடி பண்ணதான், லோசன் தான் இதுவும். பாடியில் அப்ளை
பண்றது. இப்போ வந்து விண்டர் சீசனால கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கோகனட் பட்டர், காஃபி பட்டர், இது ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் இருக்கா? ஒரிஜினல் லெமன், விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் லெமன் தான், இது வேற ஒண்ணுமே கிடையாது. லெமன் ஃப்ரூட்டை வந்து அரைச்சி அத ஃபேஸ் வாஷா மேக் பண்றது. ரிசல்ட் எப்படி இருக்கும் இதுல? இதுதான் நல்லா போகிட்டு இருக்கு எனக்கு. விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் நல்லா போகும். ஆயில் ஸ்கின்காக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் செஞ்சேன். எல்லாரும் இது வாங்குறாங்க. அது வந்து பிம்பிள் மார்க்ஸ் குறையும், நல்லா பிரைட்டா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது கொஞ்சம் என்ன பிரைஸ்? 100 ml இது 150 ரூபீஸ். இது ரெட் வைன், ரெட் வைன் ஃபேஸ் வாஷ். இதுக்காக ரெட் வைன் எல்லாம் வாங்கி பண்றீங்களா? ஆமா, ரெட் வைன் தனியா வந்து நான் ஆல்கஹால் ரெட் வைன் வச்சு பண்றேன். இது வந்து எனக்கு பெருசா வந்து ரெட் வைன்ங்கிறது ஒரு கெமிக்கல் மாதிரி ஆயிருமோன்னு இருந்தாலுமே வந்து நிறைய பேர் கேக்குறாங்க. இது வந்து ஆன்டி ஏஜிங், ஏஜ் ரொம்ப தெரியாம இருக்கும்னு சொல்வாங்கல்ல, அதுக்காக ரெகுலரா இது யூஸ் பண்ணா நம்ம சுருக்கலாம் வராது. ஏஜ் ஆன்டி ஏஜிங். என்ன பிரைஸ் இது? 150, 100 ml 150. சோ இது வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ். சார்கோல் ஃபேஸ் வாஷ், சார்கோல் பொடி இருக்குல்ல, அது ஃபேஸ் வாஷ் மேக் பண்ண என்ன ஆகும் அப்படினா டெட் செல் இருக்குல்ல அத ரிமூவ் பண்ணனும். நல்லா பிரைஸ் 150 தான். இது ஷாம்பூ. ஷாம்பூ என்ன ஷாம்பூ இது? இது வந்து சீயக்கா ஷாம்பூ. வீட்லயே சீயக்கா பொடி அரைச்சி அந்த சீயக்கா பொடி ஷாம்பூ மேக் பண்ணிருக்கேன். எவ்வளவு இது? ஆக்சுவலா ரெண்டு வெரைட்டி இருக்கு. இது வந்து 150, 200 ml 150 தான். அது நீம் ஆலோவேரா ஷாம்பூ. இது வந்து டாண்ட்ரஃப்க்கு நல்ல கியூர் ஆகும். கியூர் ஆகும். நீமோட லீவ்ஸ், ஆலோவேரா ஜெல். இது வந்து 200 ml 150. கோகனட் ஆயில் தான் வைக்கிறீங்களா? கோகனட் ஆயில் எங்க வீட்டு மரத்துல தேங்காய் காய வச்சி வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் சுத்தமான கோகனட். நான் யூஸ் பண்றது எல்லாமே எங்க வீட்ல அரைச்ச தேங்காய் எண்ணெய் தான். வாக்ஸ் பவுடர், ஹேர் ரிமூவல் பவுடர், பியூட்டி பார்லர்ல போய் பிச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின்ல எந்த டேமேஜ் பண்ணாது. சாண்டல்வுட் பவுடர், ரைஸ் பவுடர், முல்தானி மெட்டி பிளஸ் அந்த ஹேர் ரிமூவ் பண்ற பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணதுனால இது என்னன்னா அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆக்கி மேல ஹேர் மேல அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு வெட் கிளாத் வச்சு எடுத்துட்டேன்னா அப்படியே நீட்டா வந்துடும். ஹேர்லாம் வந்துருமா? ஹேர்லாம் நீட்டா வந்துடும். பெயின்லெஸ். ரேட்? 150 ரூபீஸ். ஹேண்ட் ஐ. எவ்வளவு இது? 200 ரூபீஸ். 100 கிராம். நேச்சுரல் தான். கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், அவுரி, செம்பருத்தி, கருவேப்பிலை பொடி எல்லாம் பொடி பேக் பண்ணி அந்த ஒயிட் இருக்க ஹேர் எல்லாம் வந்து நல்லா பிளாக் ஆயிருக்கும். பிளாக் ஆயிருக்கும். கொஞ்ச நாள் வந்து இருக்கும். 20 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் ஹேர் கலர். ஒரு மாசத்துக்கு இருக்கும். இருக்கும் கண்டிப்பா. என்ன ரேட் இது? 200 ரூபீஸ். இது உங்க பாப்பாவா? ஆமா. பேர் என்ன? சக்தி சாய்ரா. ஓகே. சோ இந்த பேர் தான் நீங்க உங்க கம்பெனிக்கு வச்சிருக்கீங்க? கம்பெனிக்கு வச்சு சக்தி சாய்ரா. சரி, இவளுக்கு என்ன சோப் யூஸ் பண்றீங்க? அவளுக்கு நான் சொன்ன மாதிரி கிட்ஸ்க்கு யூஸ் பண்ற சோப் எல்லாம் டெஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ ரீசெண்டா கஸ்தூரி மஞ்சள் வித் மில்க் இந்த சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆமா. அப்புறம் அந்த மிக்கி மவுஸ் சோப்லாம் இருக்கு நீங்க? மிக்கி மவுஸ் சோப் அது சில்ட்ரன் ஸ்பெஷல் சோப்பா ரெடி பண்ணி இருக்கேன். அதுல என்ன சாக்லேட் ஃப்ளேவரா? சாக்லேட் ஃப்ளேவர் கிடையாது. பியூர் ஆல்மண்ட் பவுடர், பாதாம் பருப்பு, சாஃப்ரான். குழந்தைகளுக்காக 6 மாச குழந்தை கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணி. சோ இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ற உங்களோட சாம்பிள் இல்லையா? ஆமா, சாம்பிள்ஸ். இதெல்லாம் வந்து நான் சோப் செய்யதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர். நானே ஹோம்மேட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. அரிசி மாவு, இது அதிமதுர பொடி, பாசிப்பயிறு, கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் நலுங்கு மாவு, இது வந்து மைசூர் தால், கடலை மாவு நானே வந்து அரைச்சி வச்சிருப்பேன் தனியா. இங்க கீழே உள்ளதெல்லாம் முல்தானி மெட்டி, மஞ்சள் பொடி, ரோஸ் கிளே, இது வந்து கோல்டு பொடி, கோல்டு டஸ்ட்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் ஹென்னா பவுடர், ஆம்லா பவுடர் அதெல்லாம் வச்சிருக்கேன். இது சார்கோல் பவுடர். இதான் என்னோட மோல்டு. நிறைய மோல்டு இருக்கு, 10 வகையான மோல்டு செய்வேன். இங்க வச்சு இப்படி பண்ணிக்கிடுவேன். இதான் உங்களோட? ஆமா, இதெல்லாம் யூஸ் பண்ற ஆயில்ஸ். இதெல்லாம் டேபிள் மாதிரியா? ஆமா, டைனிங் டேபிளோட மாதிரி இருக்கு. இங்க ரோஸ் வாட்டர், ரெட் ஒயின், டிஸ்டல் வாட்டர், ஹனி எல்லாம் வச்சிருக்கேன். கிளிசரின் கீழே எல்லாம் கேஸ்டர் ஆயில் இருக்கு, ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில். குழந்தைங்களோட சங்கு எல்லாம் வந்து எசன்ஸ்ல மெசர் பண்றதுக்கு 5 ml கரெக்டா பிடிக்கும். இது நிறைய நிறைய ஊத்துனா 10 ml. சோ கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம இவங்களோட சோப் எல்லாமே ரிவ்யூ பண்ணோம். சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணலாம். மாசம் மாசம் இவங்க கிட்ட கரெக்டா நீங்க உங்க சோப்பு தீர்ந்துருச்சுன்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு நல்லா இருந்தா கண்டிப்பா இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் வளர்ந்து வரவங்க, ஸோ இவங்களுக்குலாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ், பிசினஸ் சம்பந்தமான வீடியோஸ் நிறைய வரும். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, அண்ட் வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அண்டில் தென், இட்ஸ் மீ யுவர் பாய் சாம் சைனிங் ஆஃப். டேக் கேர்.